நியூஸ் 9 தமிழ்நாடு, சிறந்ததை செய்வோம், சிறந்தையுடன் செய்வோம். தமிழகம் முழுவதும் 1000 திரையரங்குகளில் ரிலீஸ் ஆன மாஸ்டர் திரைப்படத்தை விஜய் ரசிகர் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர். தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக கடந்த 8 மாதங்களாக திரையரங்குகள் மூடப்பட்ட நிலையில் தளர்வுகளின் அடிப்படையில் அரசு 50% பார்வையாளருடன் திரையரங்குகளை இயக்க அனுமதி அளித்தது. ஆனால் திரையரங்குகளுக்கு ரசிகர் வராதால் சுமார் 400 திரையரங்குகள் மீண்டும் மூடப்பட்டன. இதனையடுத்து 50% இருக்கைகளுடன் தமிழகம் முழுவதும் விஜயின் மாஸ்டர் திரைப்படம் 1000 திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. ஓடிடியில் வெளியாகாமல் திரையரங்குகள் வெளியிடப்படும் என அதன் தயாரிப்பாளர் தெரிவித்த நிலையில் திரையரங்கு உரிமையாளர்கள் 1000 திரையரங்குகளில் திரையிட சம்மதித்தனர். பொங்கலை முன்னிட்டு திரையரங்குகளில் வெளியான மாஸ்டர் திரைப்படத்தை வரவேற்கும் விதமாக ரசிகர்கள் கேக் வெட்டியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர். மாஸ்டர் திரைப்படத்தை பார்க்க கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டியபடி ரசிகர்கள் வந்தனர். திரையரங்குகளில் ஒரு இருக்கை விட்டு அமரும் வகையில் இருக்கைகள் கட்டி வைக்கப்பட்டிருந்தது. சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி 50% இருக்கைகளுக்கு மட்டும் அனுமதி என்பதால் நிறைய பேர் டிக்கெட் கிடைக்காமல் திரும்பிச் சென்றனர். மேலும் பிளாக்கில் 700 ரூபாய் முதல் 1000 ரூபாய் வரை டிக்கெட் விற்பனையானது குறிப்பிடத்தக்கது. ரசிகர்களுக்கான பிரத்யேக காட்சியாக அதிகாலை 4 மணிக்கு மாஸ்டர் திரைப்படம் ரிலீஸ் ஆகியது. கோவை மாநகரில் 50 திரையரங்குகளில் சிறப்பு காட்சியில் திரையிடப்பட்டது. 100% இருக்கைகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டுமென ரசிகர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். கோவை மாவட்ட செய்திகளுக்காக பிரசன்னா.